வணக்கம். இன்று July 4, 2019 மிஸ்டர் செயின்ட் நியூஸ் அண்ட் ரேடியோவிலிருந்து மாலை நேர செய்தி சுருக்கங்களுடன் ரேகரா. திமுக இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் தெரிவித்துள்ளார். முரசொலி நிர்வாக இயக்குநராக உள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல் முறையாக கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் இன்று திமுக அதிமுகவினரிடையே குனிந்து கும்பிட்டு பதவியை பெற்றது யார் என்பது குறித்து சுவாரஸ்யமான விவாதம் நடைபெற்றுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் பேசிய திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, தமிழகத்தின் எதிர்கால தலைமை முக ஸ்டாலின் தான் என கூறியுள்ளார். செந்தில் பாலாஜியின் இந்த பேச்சுக்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பின்னர் யாரிடமும் குனிந்து கும்பிட்டு முக ஸ்டாலின் பதவியை பெறவில்லை என்று செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் பழனிசாமி, குனிந்து பதவியை பெற்றார்கள் என எங்களை தொடர்புபடுத்தி செந்தில் பாலாஜி பேசியது தவறு என்று கூறியுள்ளார். மேலும் ஜெயலலிதாவை பார்த்து செந்தில் பாலாஜி எத்தனை முறை குனிந்து கும்பிடு போட்டார் என எங்களுக்கு தெரியும் என துணை முதல்வர் ஓபிஎஸ் கூறியுள்ளார். அதற்கு அதிமுக பிளவுபட்ட போது ஓபிஎஸ் பேசியதை தற்போது நான் குறிப்பிட்டால் என்னவாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். டிக்டாக் செயலியால் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை அளவோடு பயன்படுத்துவது நல்லது என உளவியல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுகிறோம் என வாக்குறுதி அளித்துக் கொண்டே இருக்க வேண்டாம் என அரசியல் கட்சிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விலக்கு பெறுவதில் தீர்க்கமாக இருந்தால் அதில் கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள் எனவும் நீதிபதி கிருபாகரன் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வெளியாகும் மொழிப்பட்டியலில் உயர்தனி செம்மொழியான தமிழை உடனடியாக சேர்த்திட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். மோடி தலைமையிலான புதிய அரசு கடந்த மே மாதம் 30ஆம் தேதி பதவியேற்றது. இதனையடுத்து புதிய அரசின் முதல் பட்ஜெட் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு இன்று 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மாநில அரசுகளின் மொத்த நிதி பற்றாக்குறை 5.8% குறைந்துள்ளது என்றும் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாளை தாக்கலாக உள்ள மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்க்க வேண்டியவை வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு August 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது. வேலூர் மக்களவைத் தொகுதியை தவிர்த்து நடந்த இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. பாஜக மட்டும் 303 இடங்களை கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து 2வது முறை பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறி பணப்பட்டுவாடா அதிகமாக நடந்ததாக கூறி வேலூர் மக்களவைத் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருந்தது. இந்த நிலையில் ரத்து செய்யப்பட்டிருந்த வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு August 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. 18ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும், 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பரிசீலனை செய்யப்படும் என்றும், 22ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறும் நாள் என்றும், வாக்குப்பதிவு August 5ஆம் தேதி முடிவடைந்து 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தேர்தல் நடைமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. உலகக்கோப்பையில் இன்று நடக்கும் போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோத உள்ளன. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடக்கும் 42வது லீக் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளுக்கும் ஏற்கனவே அரையிறுதி வாய்ப்பை இழந்துவிட்டதால் இது சம்பிரதாய ஆட்டமாக கருதப்படுகிறது. அதோடு அந்த அணிகளுக்கு நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இதுவே கடைசி போட்டியாகவும் கருதப்படுகிறது. இத்துடன் இன்றைய மாலை நேர செய்தி சுருக்கங்கள் நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் எங்களது ஃபேஸ்புக் பக்கமான மிஸ்டர் செயின்ட் நியூஸ் பக்கத்துடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.